ஹாய் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேஎஃப்சில இருந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். கேஎஃப்சில இருந்து அப்ப சிக்கன் இது பண்ணி கட்டுறியான்னு கேட்டுறாதீங்க. நம்ம சிக்கன் எல்லாம் பண்ண போறது கிடையாது. அது கூட வந்து ஒரு மாஸ்டர் பொட்டேட்டோன்னு ஒரு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. ஸோ அது எப்படி இன்னைக்கு பண்ணான்னு பார்க்க போறோம். அதுக்கான சாஸ் மேக் பண்ண போறோம். அந்த பொட்டேட்டோவை எப்படி மேஷ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சூப்பராக ட்ரை பண்ணி அந்த கேஎஃப்சி மெத்தடான மேஸ்டர் பொட்டேட்டோவை ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள நம்ம போவோமா? நம்ம பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். தேவையான பொருளில் நம்மளுக்கு மெயின் ஹீரோ இன்னைக்கு பொட்டேட்டோ தான். அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம சாஸ் பண்ண போகிறோம்ல, அந்த சாஸுக்கு தான் மைதா மாவு எடுத்திருக்கேன். பெப்பரு, பெப்பரை பவுடராக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்து சோயா சாஸ் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கப்புறம் சால்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கப்புறம் பட்டர். இந்த பட்டர் வந்து நம்ம ஹோம்மேடு, வீட்லேயே செஞ்சது தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாஸுக்கான ரெசிபியாகவும் நம்ம வந்து பொட்டேட்டோவை பீல் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி ஒரு மேஷ் பண்ணுற பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீல் பண்ணிடுவோம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பீல் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை தண்ணியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு, அது வர அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? நம்ம இதை தண்ணியில் போட்டுடலாம். இதில் சால்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க சால்ட்டு போட்டுக்கலாம், பட் சால்ட்டு போடணும் நெசசரி இல்லை. நம்ம சாஸ் பண்ணுறோம்ல, அதில் ஒரு கொஞ்சம் தூக்கலாம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் இதுவும் நல்லா மேஷ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம சாஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பேன் வந்து சூடாயிடுச்சு. ஸோ இப்போ பட்டர் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். ஹோம்மேட் பட்டர் தான். இதை லைட்டாக நம்ம கிண்டிப்போம். இந்த லம்ப் இல்லாமல் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைதா வந்து அது கூட ஆட் பண்ண போகிறோம். அது லம்ப் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிண்டிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. அடுப்பு வந்து ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்க. ஓகே, ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இந்த லம்ப் இல்லாமல் நம்ம கிண்டிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா நம்ம லம்ப் இல்லாமல் சூப்பராக பாருங்கள், ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஓகே, பெப்பர் நம்ம போட்டுக்கலாம். நான் அதான் எனக்கு ஃப்ளேவர் தரப்போகுது. சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 1 ஸ்பூன் பார்த்துட்டு, நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பொட்டேட்டோவில் சால்ட்டு போடல. ஸோ அப்போ இதில் சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது இதுவும் நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகும். நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோவில் நம்ம பண்ணி வச்சுருக்க சாஸை நம்ம அதில் போட்டுடலாம். இன்னும் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்மளோட சூப்பரான மேஷ்டு பொட்டேட்டோ ரெடி. பாருங்கள், டபுள் கலராக சூப்பராக கேஃப்ஸில் கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக ஹோம்மேட் வச்சு தான். சோயா சாஸ் மட்டும் இல்லாதவங்க வாங்கிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நம்ம ஹோம் இன்க்ரீடியன்ட் தான்.
ஓகே நம்மளோட KFC மாஷ்ட் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு சிம்பிளா நம்ம ஹோம்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளா செஞ்சிட்டோம் சோயா சாஸ் மட்டும் போய் வாங்கி நீங்க பண்ணிக்கலாம் மத்தபடி வாவா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படியேங்க நான் எப்படி KFC-ல சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்ல தான் கொண்டு வந்திருக்கேன் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சம்மயா இருக்கு ஓகே நான் போய் சாப்பிட்றேன் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க KFC மாஸ்டர் பண்ணிட்டோம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்லயே ஓகே அதுக்கு முன்னாடி மறக்காம சுட்ட கிரியேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू